காவிரி விவகாரத்தில் பாரதிய ஜனதா அமைச்சர்கள் பொதுவாக மட்டுமே பேசுவதாக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் 44வது பிறந்த நாளை தமிழக காங்கிரஸ் கட்சியினர் விமர்சையாக வியாழனன்று சத்தியமூர்த்தி பவனில் கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் ஞானதேசிகன், தேர்தல் தோல்வி கண்டு துவண்டு போகும் கட்சி காங்கிரஸ் அல்ல என்றார். காவிரி விஷயத்தில் பாரதிய ஜனதா மந்திரிகள் பொத்தம் பொதுவாக பேசுவதாகவும், தமிழகத்துக்கு நன்மை செய்த ஒரே ஆட்சி காங்கிரஸ் தான் என்றும் ஞானதேசிகன் கூறினார். இன்றைக்கு காவிரி பிரச்சனையில் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அரசுதான், காங்கிரஸ் அரசுதான், சட்டமன்ற தேர்தல் கர்நாடகத்தில் இருந்தும் கூட 9 டிஎம்சி தண்ணீரை திறந்து விட்டோம். அதேபோல அந்த ட்ரிபுனல் அவார்டை கெசட்டில் போட்டதும் காங்கிரஸ் அரசுதான். இன்னும் கொஞ்ச நாள் தேர்தல் வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மேனேஜ்மெண்ட் போர்டையும் எங்கள் அரசு போட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு திரு அருண்குமார் அவர்கள் அமைச்சர் அப்படி உமாபாரதி போடுவதாக சொல்லவில்லை என்று சொல்கிறார். வெங்கையா நாயுடு அதை அமைப்பதாக திட்டமில்லை என்று சொல்கிறார். உமாபாரதி அவர்கள் அதை பற்றிய பிரச்சனையே இல்லை என்கிறார். ஆனால் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வந்தால் 2 மாநிலங்களுடைய நன்மையை கருதி முடிவெடுக்கும் என்கிறார். ஆக பொத்தம் பொதுவாக பேசுகிற அமைச்சர்களாக இன்றைக்கு பாஜக அமைச்சர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்திற்கு காங்கிரஸ் நன்மை செய்யவில்லை என்று இங்குள்ள அரசியல் கட்சிகள் சொன்னது. ஆனால் போக போக தெரியும், காங்கிரஸ் ஆட்சிதான் தமிழகத்திற்கு பல நல்ல திட்டங்களை, வளமான பல்வேறு செயல்களை காங்கிரஸ் அரசுதான் செய்தது. முன்னதாக பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், கடந்த 10 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் ஒருமுறைதான் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டது என்றும், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற சில தினங்களிலே ரயில் கட்டணத்தை ஏற்றப்போவதாக கூறினார். நாம் இருக்கும்போது 10 ஆண்டு காலத்தில் ரயில்வே கட்டணத்தை ஒருமுறைதான் உயர்த்தினோம். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே ரயில் கட்டணத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே யோக்கியர்களாக இருப்போம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அயோக்கியர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்து, காங்கிரசின் மீது பழியை போட்டுவிட்டு தப்பித்து விடலாம் என்று ஒரு கட்சி தமிழகத்திலே எண்ணியது, அந்தோ பாவம் அவர்களும் ஒரு சீட்டும் பெற முடியவில்லை என்பதோடு மட்டுமல்ல, இருந்த ஒரு போவும் இன்றைக்கு விலகிவிட்டது. ஆகவே அருமை நண்பர்களே, நீங்கள் சோர்வடையாதீர்கள். வருகின்ற காலம் நம்முடைய காலம். இன்றைக்கு 37 பெற்றுவிட்டோம் என்று வாதிட்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் விரைவில் கம்மி என்ன வேண்டிய சூழ்நிலையும் வரும். எந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டோமோ அதே மக்கள் நமக்கு பகுலம் சூழ்கின்ற நாள் விரைவில் வரும் என்பதை மட்டும் இங்கே சொல்லிவிடுகிறேன். ராகுல் காந்தியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் அங்கமாக தமிழக காங்கிரஸ் கட்சி வளாகத்தில் இனிப்புகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களும் வழங்கப்பட்டன.